30 days weight loss challenge. 1 month la ungala na 5 kilo weight loss panna vekkiren. Indha 30 days weight loss videos vandu totala 4 videos ah varum. இந்த 4 வீடியோஸ வீக் 1 வீக் 2 வீக் 3 வீக் 4 னு ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ட் வீக்ல கண்டிப்பா 5 கிலோ weight loss ஆயிருப்பீங்க. Let's go to the video. Let's start the challenge. 30 நாள்ல 5 கிலோ கம்மி ஆகுற இந்த சவாலஞ்சோட ஃபர்ஸ்ட் வாரத்தோட வீடியோ இதுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏனா இந்த 1 வீக்ல எந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லல. ஆனா சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லி தரப்றேன். இதே இந்த 5 டிப்ஸ் சொல்லப் போறேன். இந்த 5 டிப்ஸையும் இந்த 7 டேஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க weight loss-க்கு எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்லீப். உங்களோட தூக்கம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 7 hours ஆது இருக்கணும். 10 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் தூங்குது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி பண்ண முடியாது அந்த சூழ்நிலை எனக்கு இல்லைன்னு சொன்னா அட்லீஸ்ட் 11 o'clock ஆது பெட்டில் போங்க. 11 to 7 ஆது தூங்கி எழுந்துக்கங்க. இந்த தூக்கம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த weight loss-ல பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வந்து உங்க பசி உணர்வை கம்மி பண்ணும். யாரெல்லாம் கம்மியா தூங்குறாங்களோ அவங்களுக்குலாம் sleep deprivation இருக்கும். இந்த தூக்கம் கம்மியா இருக்கும் பொழுது பசி உணர்வு அதிகமாக தூண்டப்படும். உங்களுக்கு கர்லின் அண்ட் லெப்டின்ற ஹார்மோன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். இதனால எந்த டைம் வேணாலும் பசிக்கும். ஃபுட் கிரேவிங்ஸ் ஸ்வீட் நிறைய சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் வந்துடும். சாக்லேட் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் வந்துடும். அதிகப்படியான உணவு சாப்பிட்ணும் அதாவது ஓவர் ஈட்டிங் இது எல்லாமே வந்து தூக்கம் ஒழுங்காக இல்லாமல் இருக்கும்போது நடக்கிற விஷயம். அதனால் ஃபஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் உங்கள் தூக்கத்தை ரெகுலரைஸ் பண்ணுங்கள். செகண்ட் விஷயம் டைமுக்கு சாப்பிடுங்க. எல்லா உணவுகளும் ஒரு டைம் வச்சு ரெகுலராக சாப்பிட்டுட்டே வாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் 9 o'clock சாப்பிடுங்க. லஞ்ச் 2 o'clock சாப்பிடுங்க. டின்னர் 8 o'clock சாப்பிடுங்க. ஏன் இந்த டைமுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா டைமுக்கு சாப்பிடும்போது ஓவர் ஈட்டிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். டைமுக்கு சாப்பிடும்பொழுது உங்களோட மெட்டபாலிசம் ரெகுலரைஸ் ஆகும். டைமுக்கு சாப்பிடும்பொழுது உங்களோட டைஜஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இர்ரெகுலரான ஃபுட் டைமிங்ஸ்னால என்ன ஆகும்னா உங்களோட சிர்காடியன் ரித்தம் அதாவது பயாலஜிக்கல் கிளாக் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். அது டிஸ்டர்ப் ஆச்சுனாலே உங்களோட இன்சுலின் செக்ரீஷனில் டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். உங்களோட கார்டிசால் லெவல் அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துடும். இதனால் வந்து ஓவர் ஈட்டிங் அதே மாதிரி சுகர் ஃபுட்ஸுக்கு கிரேவிங்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் தான் வெயிட் அதிகமாக போடுது. ஸோ இந்த ரெண்டாவது விஷயம் ஃபுட்டை டைமுக்கு எடுத்துக்கோங்க. மூணாவது வாட்டர். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 liters குடிக்கணும். நிறைய பேருக்கு எப்படி குடிக்கணும்னே தெரில. 2 to 3 litersன்றது ஒரே நேரத்தில் 1/2 liter குடிக்கிறது இல்லை. த்ரூஆட் த டே நம்ம தண்ணி குடிக்கணும். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தண்ணியை சிப் பண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. ஜோராக மழை வந்துச்சுன்னா அந்த பூமி நனையவே நினையாது. ஆனால் த்ரூஆட் த டே ட்ரிசிலிங் இருந்துகிட்டே தூரல் இருந்துகிட்டே இருந்தால் பூமி வந்து நல்லா நனையும். கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதே கான்செப்ட் தான் நம்ம வாட்டர் ட்ரிங்கிங்லையும். தண்ணியை நீங்கள் சிப் பண்ணி குடிக்கும்போது அது உங்களுக்கு டீஹைட்ரேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதும் இல்லாமல் உங்களோட சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். தண்ணி குடிக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா ஹாட் வாட்டர் சிப்பிங். இது வந்து கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே 1 or 2 glasses ஹாட் வாட்டரை காஃபி குடிக்கிற மாதிரி சிப் பண்ணுங்கள். இது உங்களோட மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டை நல்லா பேர்ன் பண்ணும். உங்கள் இன்டெஸ்டைன்ஸில் ஃபேட்டை ஸ்டோர் பண்ணாமல் ப்ரிவெண்ட் பண்ணிடும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 1 glass ஹாட் வாட்டரை சிப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கும்போது ஹாட் வாட்டரை சிப் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்பொழுது என்னென்னா நிறைய கேலரிஸை நீங்கள் எடுக்கிறத ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இது 3rd விஷயம். 4th விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது. எல்லாருக்கும் தெரியும் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக வெயிட்டை கெயின் பண்ண வைக்கிறது. அதனால் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு தெரியலனா ஒரு நல்ல பேக்கரிக்கு போங்க. அதை சுற்றி பாருங்கள். அதில் என்னென்ன ஃபுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். அது டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக கேலரிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். வெயிட் கெயினுக்கு அது ஒரு காரணமாகிடும். ஆனால் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லி இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா பேக்கடு ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எண்ணெயில் வறுத்த பொருள் எதையும் சாப்பிடாதீங்க. எண்ணெயில் உள்ளே போயிட்டு வரக்கூடாது. அப்பளம் பூரி சிக்கன் 65 இந்த மாதிரி எண்ணெய் பொருளை அவாய்ட் பண்ணிடுங்க. 5th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன பார்த்தீங்க
பார்த்தீங்கன்னா பிராணயமா அண்ட் மெடிடேஷன். நான் ஒரு சிம்பிளான பிராணயமான மெடிடேஷன் இப்போ சொல்லித்தரேன், அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஏன் இந்த பிராணயமான மெடிடேஷன் இம்பார்ட்டண்ட்னா, உங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வெயிட் போடுறதோட ரீசன் என்ன, ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ்னாலே நிறைய பேர் ஓவர் ஈட்டிங், அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அப்படி இப்படின்னு நிறைய லைஃப் ஸ்டைல் மாற்றம் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ண இந்த பிராணயமா அண்ட் மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். பிராணயமா எப்படி பண்ணுறது இப்போ நான் சொல்கிறேன். சிம்பிளான பிராணயமா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராணயமா, அனுலோம் வினோலோமா பிராணயமா. இது என்ன பண்ணணும்னா, உங்களோட தம்பை வச்சு இந்த ரைட் மூடிடுங்க, லெஃப்டில் மூச்சு உள்ளிடுங்க, லெஃப்டை க்ளோஸ் பண்ணி ரைட்டில் வெளியே விடுங்க, ரைட்டில் மூச்சு உள்ளிடுங்க, ரைட் க்ளோஸ் பண்ணி லெஃப்டில் மூச்சு வெளியே விடுங்க. இதை வந்து 10 rounds பண்ணுங்கள். இதை ரெகுலராக பண்ணும்பொழுது உங்களோட பிஎம்ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிஎம்ஆர்னு சொன்னால் பேசல் மெட்டபாலிக் ரேட். அது என்னென்னா, நம்ம நார்மலாக ரெஸ்டிங் டைமில் இருக்கும் போதும் நம்மளுக்கு சில எனர்ஜி, சில கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும். ஸோ அந்த பேர்ன் ஆகிற கேலரிஸ் இந்த பிராணயமால் இன்னும் அதிகமாகும். இதனால் ஈஸியாக 30 days உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அடுத்தது மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணும்பொழுது நைட் டைம் இதை பண்ணுங்கள். நைட் டைமு அமைதியாக உங்கள் பெட்டில் உட்காந்துக்கலாம், இல்லைன்னா உங்கள் சேரில் உட்காந்துக்கலாம். அமைதியாக உட்காந்துட்டு ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கண்ணை மூடிட்டு உங்களோட ப்ரீதிங்கை அப்சர்வ் பண்ணாலே போதும். கண்ணை மூடி எப்படி சுவாசம் உள்ளே போயிட்டு எப்படி வெளியே வருது அப்படின்னு கவனித்தாலே போதும், மைண்டு காம் ஆகிடும். இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக இது ரொம்ப சுலபமாயிடும். இந்த மெடிடேஷனை 10 நிமிஷம் செய்யுங்க போதும், அலாரம் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுடுங்க. இந்த 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த 5 விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு தூக்கம், 7 to 8 hours நம்ம தூங்கணும். செகண்டு டைமுக்கு ஃபுட்டு சாப்பிடணும். 3rd விஷயம் ஹாட் வாட்டர் சிப் பண்ணணும். 4th விஷயம் ப்ராசஸ்ட் ஃபுட், அதாவது ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிடக்கூடாது. 5th விஷயம் மெடிடேஷன் அண்ட் பிராணயமா செய்யணும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 30 days 5 kilos வெயிட் லாஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னு அர்த்தம். இது 7 days ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த வாரம் என்ன பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள். இந்த 30 days 5 kilos கம்மி பண்ணுறது சாத்தியமா சாத்தியமா இல்லாமல் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கும், அதெல்லாம் வரி பண்ணாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. இதை நம்ம ஃபாலோலாம் பண்ண முடியாதுப்பா, இதெல்லாம் பண்ணாலும் ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்ற நெகட்டிவிட்டியோட எந்த விஷயமும் செய்யாதீங்க. பாசிட்டிவாக இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற அந்த எண்ணத்தோடைய இதை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க 30 நாள் 5 kilos கம்மியாகிறது உறுதியான விஷயம். இந்த 7 days வெற்றிகரமாக முடிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.